அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய பதிவுகள்ல நிறைய விதமான பணவசிய தாந்திரிகங்களும் பணவசிய மந்திரங்களும் பணவசிய எந்திரங்களும் நாம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்டான மெத்தடை நம்ம பார்க்க போறோம். இது கண்டிப்பா எல்லாராலையுமே செய்ய முடியும். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அல்லது நீங்க ஜெயினா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த மதத்துல இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே பயன்படக்கூடிய எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தடை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா, எந்த மதத்தையும் சாராத ஒரு வார்த்தை. இது வார்த்தை அப்படின்றத விட எண்கள் அப்படின்னே சொல்லலாம். நான் எண்கள் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுவிட்சுவோர்டை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுவிட்சுவோர்டு அப்படின்னா வார்த்தைகளை பயன்படுத்தி வரக்கூடியது தான் சுவிட்சுவோர்டு. அதாவது நாம சமஸ்கிருதத்துல எப்படி நம்ம மந்திரங்களை உச்சரிக்கிறோமோ அந்த மாதிரி ஆங்கிலத்துல சுவிட்சுவோர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதே மாதிரி எண்களை நாம பயன்படுத்துறோம். அப்போ எண்களுக்கு என்ன மாதிரியான பேர் வைக்கிறோம் அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பர்ஸை நாம தினமும் நம்மளுடைய கைகள்ல எழுதும் போது அல்லது குறிப்பிட்ட இடங்கள்ல எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா, பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். அதாவது நீங்க வந்து ஒரு மணி மேக்னெட் போல வேலை செய்வீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பணம் வந்து ஈர்க்க ஆரம்பிக்கும். சோ இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தினமும் காலையில நீங்க எழுந்து குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா உங்களுடைய டேவை நீங்க எப்படி தொடங்குவீங்களோ அந்த மாதிரி நீங்க தொடங்கிக்கோங்க. நீங்க பூஜை பண்றீங்கன்னா பூஜை பண்ணலாம். நீங்க சாமி கும்பிடுறது, சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூஜை அறையில இருந்து வெளியில வந்துருங்க. பூஜை அறையில இருந்து வெளியில வந்துட்டு ஒரு கிரீன் கலர் பேனாவை எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் பேனாவை எடுத்துக்கொண்டு உங்களுடைய லெஃப்ட் கை அல்லது உங்களுடைய லெஃப்ட் சைடு பாடியில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்க எழுதணும். அதாவது இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க உங்களுடைய லெஃப்ட் சைட் பாடியில எங்க வேணா எழுதலாம். அது கையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உள்ளங்கையா இருக்கலாம், இல்ல யாருமே நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுடைய கால் தொடையில எழுதலாம். ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாடியில மட்டும்தான் எழுதணும். மோஸ்ட்லி நீங்க கையில எழுதுறதுனால யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க உள்ளங்கையில நீங்க எழுதிக்கங்க. என்ன எழுதணும் அப்படின்னா 2190, இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மணி மேக்னெட் போல வேலை செய்யும். அதாவது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பணத்தை இதை ஈர்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை காட்டும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை உண்டாக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கும். நீங்க எப்போதுமே நீங்க கான்பிடென்டே இல்லாம ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ஆபீஸ்ல எப்பவுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்னால உங்க மேல உங்களுக்கு கான்பிடென்ட் இல்லாம எல்லாருமே உங்களை ஒரு வீக்கான பர்சனா நினைக்கிறாங்க அப்படின்னா, 10 பேர் சொல்லும் போது நீங்களும் கண்டிப்பா உங்க மேல இருக்கக்கூடிய கான்பிடென்ட் குறையும். கான்பிடென்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்பவே வீக்கான பர்சனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ஒரு நம்பரை நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையில நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சனா உணர ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கான்பிடென்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேர ஆரம்பிக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.